ஸ்ரீகுருபியுமக எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட டாபிக் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க என்னது பதினெட்டு வயது ஒரு இளம் பெண்ணிற்கு தொண்ணூறு வயது உள்ள இரண்டு மகன்கள் இவங்க பிறக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கிறதுக்கு சாத்தியமா இது கண்டிப்பாக சாத்தியம் அப்படின்னு சொல்லுது ஸ்ரீமத் மகா ஸ்ரீமத் பாகவதம் ஸோ நம்ம இந்த கதையை பதினெட்டு வயசு பொண்ணுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு மகன்கள் எப்படி வந்து இருக்க சாத்தியம் இருக்குது அப்படின்னு இந்த கதை வந்து ஸ்ரீமத் மகாபாக ஸ்ரீமத் பாகவதமில் வந்து வருது இந்த கதையை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் பற்றி இப்போது நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் பாத்ரபதா மாதம் பாத்ரபதா மாதத்தில் புரோஷ்டரபதி மாதம்னு இதை வந்து சொல்கிறாங்க என்னென்னா புரோஷ்டபதி பாகவதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேவா இப்போது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுனது யார் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் வேதவியாசர் இந்த வேதவியாசர் எல்லாரும் ஒரு சாதாரண ரிஷி முனிவர்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க அதை பற்றி சொல்லுவாங்களும் ஆனால் கிடையவே கிடையாது அவர் வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் விஷ்ணுடைய அவதாரமே தான் வேதவியாசர் இப்போ கிருஷ்ணனா ராமனா எப்படி விஷ்ணு அவதாரம் எடுத்தாரோ வேதவியாசரும் அதே அவருடைய விஷ்ணுடைய அவதாரமே தான் அந்த அவதாரங்களில் வித்தியாசங்கிறது கிடையவே கிடையாது இந்த ஸ்ரீமன் ஸ்ரீமத் பாகவதம் யார்கிட்டருந்து யார்கிட்ட வந்துச்சு எப்படி வந்து பூலோகத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற கதையை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா ஸ்ரீமன் நாராயணனே வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணனே ஸ்வயம் அவரே பிரம்மதேவருக்கும் ஆதிசேஷனுக்கும் சொல்லியிருக்காரு அதுவும் எப்படி நாலே ஸ்லோகத்தில் இப்போ பாருங்கள் ஒரு லட்சம் ஸ்லோகம் நம்மளுக்கு இருக்குது பட் இந்த மா பாகவதத்தை நாராயணன் வந்து நாலே ஸ்லோகத்தில் பிரம்மனுக்கும் ஆதிசேஷனுக்கும் சொல்லியிருக்காரு அதாவது அதை சுருக்கி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் மொத்தம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சுருக்கி நாலே ஸ்லோகத்தில் ஏன்னா அவங்களுக்கு அது புரியும் அதனால் அவங்களுக்கு அது அதுலேயே எல்லாமே புரிஞ்சுப்பாங்க அடுத்தது இந்த பிரம்மா நாராயணன் பிரம்மனுக்கும் சொன்னாரு ஆதிசேஷனுக்கும் சொன்னாருன்னு சொன்னோம் இந்த பிரம்மா நாரதருக்கு சொல்றாரு அதே நாலே ஸ்லோகம் அதுக்கு பேர் சதுர்ஷஷ்டி பாகவதம் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்ஷஷ்டி பாகவதம் சதுர்ஸ்லோக பாகவதம் நாலே ஸ்லோகம் அடுத்தது சேஷன் வந்து சனத்குமாரருக்கு சொல்றாரு அப்புறம் நாரதர் வந்து வேதவியாசர்கிட்ட ஒப்பிக்கிறாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா வேதவியாசர் வந்து பதினேழு புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் மொத்தம் எழுதியிருக்காரு பதினேழு புராணங்களை எழுதி முடிச்சுட்டு யோசனை பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தார் இன்னும் ஏதோ ஒன்று குறையுது குறையுதுன்னு அப்போ நாரதரங்க வந்து என்ன ரிஷிகளே என்ன இருக்கீங்கன்னா என்னமோ ஒரு குறை இருக்குது நான் பதினேழு புராணங்கள் எழுதினாலும் ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நாரதர் வந்து ஐடியா கொடுத்தாரு நீங்கள் வந்து பாகவதம் விட்டுட்டீங்கன்னு ஐடியா கொடுத்து பாகவதத்தை சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு அப்படின்னு கதையில் வரும் ஆனால் ஹரிபக்தர்கள் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க என்ன அப்படின்னா வேதவியாசரே நாராயணனுடைய அவதாரம் தான் அப்போது முதல் முதல்ல அது அதை பிரம்மனுக்கும் ஆதிசேஷனுக்கும் சொன்னதே நாராயணன் தான் அப்படி இருக்கும்போது நாரதர் புதுசாக போய் வேதவியாசர்கிட்ட போய் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நாரதர் என்ன பண்ணியிருக்காருன்னா தான் பிரம்மன் கிட்ட அதாவது தன்னுடைய அப்பாவான பிரம்மதேவர்கிட்ட கிட்ட கற்றுக்கிட்டத வேதவியாசர்கிட்ட ஒப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஹரிபக்தர்கள் தெரிஞ்சுப்பாங்க யார் வந்து நாரதர் வந்து வேதவியாச சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க வந்து தைத்தியர்கள் ராட்சஸர்கள் இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க ஆக்சுவலி நாரதர் வேதவியாசர்கிட்ட தனக்கு தெரிஞ்சதை தன்னோட அப்பா தனக்கு சொல்லி கொடுத்ததை ஒப்பிச்சு காட்டுறாரு அது வேதவியாசர் கரெக்ட் நீ சொன்னதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுகிற மாதிரி கதை போகும் ஆக்சுவலி நாரதர் வந்து வேதவியாசர்கிட்ட ஒப்பிக்கிறாரு அடுத்தது சனத்குமாரர் சாங்கியானருக்கு சொல்கிறாரு அடுத்தது வேதவியாசர் யாருக்கு சொல்கிறாருன்னா தன்னுடைய மகனான சுகாச்சாரியாருக்கு சொல்கிறார் இந்த சுகாச்சாரியார் யாருன்னா சிவனுடைய அவதாரம் அடுத்தது இந்த சுக்காச்சாரியார் யாருக்கு சொல்கிறாரோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பரீட்சித் இவங்க மூலமாக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து பூலோகத்துக்கு வந்து பாகவதம் வந்து வந்தது சுக் சுக்காச்சாரியார் பரீட்சத்துக்கும் சூத்தா அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிஷி அவங்களுக்கும் சேர்ந்து ஒரே டைம் சொல்கிறாரு இந்த சூத்த மகரிஷி சவுன முனிங்களுக்கு சொல்கிறாரு சூத்த பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சூத்தர் இந்த சூத்த புராணிக்கு சௌனகாதிகளுக்கு சொன்னது தான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிறாரு பராசரர் யாருன்னா வசிஷருடைய பேரன் அந்த பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிறாரு மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிறாரு விதுரர் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரு வம்சத்தில் வருவார் ஸோ இப்படி வந்து இந்த பாகவதம் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத லிஸ்ட்டை வந்து நான் ஜஸ்ட்டு சொன்னேன் ஓகே நான் மெதுவாக தான் சொன்னேன் நீங்கள் நோட் பண்ணிக்காந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாகவத்தோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது ஆரம்பிக்கிறதே ஜென்மாத்தியஸ் யதா யதாய் அப்படி ஆரம்பித்து யான முடியும் அதாவது ஜெயல ஆரம்பித்து யால முடியுது ஜெயா ஜெயம் ஜெயா சான்ஸ்கிருட்டில் ஜெயா அப்படிங்க அப்படின்பாங்க நம்ம தமிழில் ஜெயம் அப்படிம்போம் ஜெயா இது 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 ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து லெட்டர்ஸ் சேர்த்தா ஜெயான்னு வருது அதாவது ஸ்ரீமத் பாகவதம் நம்ம படித்தாலோ கேட்டாலோ தொட்டாலோ அதுக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணினாலோ நம்ம நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே ஜெயம் உண்டாகும் மங்களம் உண்டாகும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்த் டு டெத்துங்க பிறந்ததுலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய கடைசி கட்டத்தை அடையிற வரைக்கும் எல்லா அக்கேஷன்ஸ்லேயும் இந்த பாகவதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து வகிக்குது எப்படி அப்படின்னா இப்போ வந்து குழந்தையே பிறக்கலைன்னு வைங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம வீட்டில் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலைன்னா ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுவாங்க அவங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் பாகவதம் சொல்ல வைங்க பிராமணர்களை கூப்பிட்டு குழந்த பிறக்கும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் குழந்த வந்து குழந்த அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிட்டான்னு வைங்க இப்போ என்ன பண்ணால் நல்லது நல்ல குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பிராமணர்களை வர வச்சு ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல வைங்க அந்த வயிற்றுல இருக்கிற அந்த குழந்த கேக்கும் நல்ல குழந்தையாக வளரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறந்துருது அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் அது இதுன்னு பண்ணி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணால் நல்லது இல்லை இன்னும் கல்யாணம் பார்த்துட்ருக்காங்க கல்யாணமே ஆகலைன்னு வைங்க அதுக்கும் இதுதான் சொல்லுவாங்க ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல வைங்க வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா பையனுக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்க ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் நம்ம லைஃப்பில் வந்து பாகவதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து வகிக்குது அறுபதாம் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணும்போதும் இப்போ என்ன பண்ணால் நல்லது அந்த அறுபது வயசு அவருக்கு என்ன என்ன பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா ஹோமோ அது இது அதெல்லாம் ஓகே அது இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதம் படிக்க வைங்க அவர் அது கேட்டால் நல்லது இவ்வளோ வருஷம் எப்படி கழிச்சாரோ தெரியாது கல்யாணம் பண்ணுறது குழந்தைங்க பெற்றுக்கிறது அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி ஓடுறது வேலைக்கு போகிறது காசு பணம் சம்பாதிக்கிறது இப்படியே வாழ்க்கையை ந நகர்த்தாங்களே ஒழிய கடவுள் பக்தி ஆராதனை ஒரு பஜனை ஒரு ஏகாதசி விரதம் ஒன்றும் பண்ணல பாகவதம் மகாபாரதம் ஸ்ரவணம் பண் கேட்கறது சொல்றது யாருக்காவது சொல்லிக் கொடுக்கறது ஒன்றுமே பண்ணலை ஸோ இப்போவாவது பாகவதம் கேட்க வைங்க அந்த அறுபது வயசு வயசானவரேன்னு சொல்லி அப்போ எகெயின் பிராமணங்களெல்லாம் வரவேழிச்சு பாகவதம் சொல்ல வைப்பாங்க ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசி ஸ்டேஜ் டெத்து பெட்டில் மரணப்படுக்கையில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு வந்து கேட்பாங்க இப்போ என்ன பண்ணால் அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு நல்லது அப்படின்னு கேட்டால் பிராமணங்களை வரவேழிச்சு பாகவதம் சொல்ல வைங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவரும் கேட்பாரு அவர் கேட்டால் அவருக்கு நல்லது போகிற காலத்தில் அவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பாகவதம் தான் கேட்ப கேட்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அவரோட ஆயுள் முடிஞ்சு போயிடுது அந்த பத்து நாள் சம்ஸ்காரம் எல்லாம் நடக்குது சடங்கெல்லாம் நடக்குது அப்போ என்ன படிப்பாங்க அதே மாதிரி பிராமணங்களை வர விளைச்சி பாகவதம் படிக்க வச்சு வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாரையும் அதை வந்து கேட்க வைப்பாங்க பாருங்கள் குழந்த புறக்கரத்துலேருந்து கடைசி கட்டம் வரைக்கும் அவங்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு ரோல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வகிக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பாகவதம் கேட்குற இந்த இது இருக்கு இல்லையா இதை வந்து புரோஷ்டிரபதி பாகவதம் பாத்ரமத மாதம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல் பதினஞ்சு நாள் வீட்டில் நம்ம எல்லாருமே பாகவதம் டெய்லி கண்டிப்பாக கேட்கணும் வருஷம் ஃபுல்லும் கேட்கணும் அது வேறு விஷயம் பட் பாத்ரபத மாதம் முதல் பதினஞ்சு நாள் ரொம்ப ரொம்ப நல்லது புரோஷ்ட்ரபதி பாகவதம் இந்த பாகவதமாக கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் படிக்கிற பசங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது நடக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இந்த புரோஷ்டபதி பாகவதம்ங்கிறது பரீட்சத்து வந்து ஏழு நாள் கேட்டான் அதுக்கு பேர் வந்து சப்தாகம்னு சொல்லுவாங்க பாகவத சப்தாகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் திருப்பதி இந்த மாதிரி நல்ல நல்ல க்ஷேத்திரங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க பாகவத சப்தாகம்னு சொல்லுவாங்க ஏழே நாள் வந்து பாகவதம் வந்து சொல்ல வைப்பாங்க அது எல்லோரும் வந்து பக்தர்கள்லாம் கேட்பாங்க ஏன் ஏழு நாள் கேட்கணும் ஏழு நாள் கேட்கணுமா ஒரே நாள் கேட்டால் போதாதா நாங்களே பிஸி லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம் ஏழு நாள் உட்காந்து யாருப்பா பாகவதம் கேட்குறது எதுக்கு இந்த பாகவதம் அது என்ன ஏழு நாள் கணக்கு அப்படின்னு சொன்னால் இந்த புரோஷபதி மாதத்தில் தான் இந்த பாத்ரபத மாதத்தில் தான் பரீட்சு கரெக்டாக ஏழு நாள் வந்து இந்த பாகவதத்தை கேட்டு கடவுள் கடவுளுடைய வைகுண்ட லோகத்தை போய் சேர்ந்தானாமா இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் ஏழு நாள் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு எங்களுடைய ஒரு ஆச்சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த அம்பு பண்ணுறாங்க இல்லையா வில்லு அம்பு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த குச்சி அந்த வில்லு அம்பு பண்ணுற அந்த குச்சி இருக்குல்லையா அது வந்து முதல்ல எப்படி தெரியுமா இருக்குமாம்மா முதல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குமாம்மா அது வந்து வளைஞ்சு இருக்காது இப்போ நீங்கள் அம்பு பண்ணணும் வில்லு பானம் பண்ணணும்னா அதை வளைக்கணும் இல்லையா வளைச்சி தானே அந்த நாண் ஏற்றுவாங்கோ அந்த நாண் ஏற்றுறதுக்கு அதை வளைக்கணும் அது வளையாதாம்மா அதனால் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு வாரம் அந்த குச்சிங்களை தண்ணியில் ஊற வச்சுருவாங்களாம் ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை எடுத்தால் அது வளையுமாம் அதே மாதிரிதாங்க நம்மளும் அதாவது நிமிர்ந்து அகங்காரத்தோடு நின்றுட்டுருக்கிற நாம ஏழு நாள் பாகவதம் கேட்டோம்னா எப்படி வந்து அந்த அந்த வில்லு அம்பு தொடுக்கிற அந்த குச்சி வந்து ஏழு நாள் தண்ணியில் நனைஞ்சு 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 எப்படி வந்து மிருதுவாயிச்சோ எப்படி ஆச்சோ அதன் அதை வந்து நம்ம எப்படி வேணால் வளச்சிக்க முடியுமோ நம்மளும் நம்மளுடைய மனசை நம்மளோட புத்தியை அகங்காரம் கோவம் மமத்தை பொறாம ஆசை இந்த மாதிரி எல்லா விதமான தோஷங்கள்லையும் நிமிர்ந்து மாமா ஏழன் நாள் பக்தியோட இந்த பாகவத்கிற அந்த அமிர்த ரசத்தில் நம்மளும் நனைஞ்சோம்னா நம்மளும் இந்த ஆசை மோகம் மதம் ஆச்சரியம் பொறாம கோவம் இதையெல்லாம் விட்டு தலைவணங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏழு நாள் கேட்டால் போதுமா ஏழு நாள் கேட்டால் நம்மளுக்கு பக்தி வந்துடுமா நம்ம மனசில் இருக்கிற கோவம் அகங்காரம் இந்த மமத இதெல்லாம் போயிடுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கேட்குற விதத்தை பொறுத்ததுங்க ஆளுக்கு ஆள் மாறும் இப்போ வந்து அதோடைய இந்த கோவத்துடைய ஆதிக்கமும் இந்த அகங்காரத்துடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறவங்க ஏழு நாள் கேட்டால் கண்டிப்பாக போகாது ஏழு வருஷம் கேட்டாலும் போகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க ஒரு பையன் வந்து எவ்வளோ நாள் இதை கேட்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து சொல்கிறாங்க பழைய காலத்துலலாம் இந்த அரிசியை போட்டு நெல்லோட இருக்கும் அரிசி அதை வந்து உமி அடிக்க அடி அடிச்சு அடிச்சு அந்த உமியை வந்து எடுப்பாங்க இல்லையா அரிசி வர்ற வரைக்கும் அதை வந்து அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்பா வந்து கேட்குறாரு அப்பா வந்து பையனை வந்து இந்த நெல்லை வந்து இது பண்ணுறது உமி இருக்கிறத வந்து பையனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி தம்பி இங்கே வாப்பா இந்த நெல்லை வந்து நீ அடிக்கணும் உமி போகிற வரைக்கும் நீ அடிக்கணும்னு சொல்கிறாரு அப்போ அந்த பையன் கேட்குறான் அப்பா நான் எவ்வளோ நேரம் வந்து இதை நான் இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் கண்ணில் அரிசி தெரிகிற வரைக்கும் அரிசி வெளியே வர வரைக்கும் நீ இதை அடிச்சிட்ருக்கணும் உமி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இடிக்கணும் அப்படின்னு அதாவது இதுக்கு ஆன்சர் என்னென்னா பாகவதம் நான் எவ்வளோ நாள் கேட்கணும் ஏழு நாள் கேட்டால் போதுமா பத்து நாள் கேட்டால் போதுமா இல்லை இந்த ப்ரோஸ்ட்ரபதி பதினஞ்சு நாள்னு சொல்கிறீங்க இந்த பதினஞ்சு நாள் மட்டும் கேட்டால் போதுமா நான் எனக்கு பக்தி வந்துடுமா கடவுள் மேலே இல்லை கடவுள் எனக்கு வந்து நேரில் வந்து எதாவது வரங்கிறோம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இப்போ இந்த அப்பா மகனுக்கு சொன்னார் பாருங்க நீ இந்த நெல்லை நீ அடிச்சிட்டே இருப்பா அரிசி வெளியே வர வரைக்கும் நீ பண்ணிகிட்டு இருக்கணும் அதே மாதிரிதாங்க நம்ம மனசில் இருக்கிற கடவுள் மேலே இருக்கிற பக்தி ஞானம் வைராகியம் இதெல்லாம் நம்ம மனசில் உதிக்கிற வரைக்கும் நாம் பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் சொன்னோம்னா மோட்சத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் பாகவதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டு நிறுத்துறது கிடையாது பாகவதம் நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க கேட்கணும் எந்த வயசுலேருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா குழந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது இருந்து கேட்கணுங்க அந்த குழந்த அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பாகவத்துடைய மகிமை பாருங்க எவ்வளோ ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பாகவதத்தை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு தெரியுமா புவி பாவுக்காக ரசிக்காக பூவி பாவுக்காக ரசிக்காக அப்படின்னா யார் வந்து ரொம்ப பக்தியோடையும் ஆசையோடையும் கடவுளை பற்றி கேட்கணும் தர்மங்கள் பற்றி கேட்கணும்னு யார் வந்து கேட்குறாங்களையோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க வேணாங்கிறவங்களுக்கு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசிக்காகனா யார் கடவுளை பற்றி ரசித்து கேட்குறாங்க காது ரெண்டும் ஓப்பன் ஆகணுமா காது கடவுள் பற்றி கதை வருதுன்னா காது ரெண்டும் ஓப்பன் ஆகிக்கணுமா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மட்டும் இதை சொல்லுங்கள் வேணாங்கிறவங்களுக்கு சொல்லவே சொல்லாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம கதைக்கு போகலாம் இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இன்னும் பாகவதம் பற்றி பேசணும்னா இன்னும் நிறையா இருக்குது அடுத்த எபிசோடில் தான் இன்னும் நான் நிறையா சொல்கிறேன் அதை பற்றி இப்போ நம்ம இதை கதைக்கு போயிடலாம் டேரெக்டாக பதினெட்டு வயசு நம்ம டாபிக் என்ன பதினெட்டு வயசு இளம் பெண்ணிற்கு தொண்ணூறு வயசு முதியவர்கள் மகள் மகன்களாக இருக்க சாத்தியமாக சாத்தியம் எப்படி இப்போ ஒரு தடவை என்னாவது நாரத மகரிஷி வந்து பூலோகத்துக்கு வராரு அவர் வந்து த்ரிலோக சஞ்சாரி இல்லையா எல்லா லோகங்களுக்கும் போய் சஞ்சாரம் சுத்திக்கிட்டே இருப்பாரு என்ன சொல்லி சுத்திட்டு இருப்பாருன்னா ஹரிக்கதை சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு நாராயணா நாராயணான்னு பஜனை பாடிக்கிட்டு அங்க போய் எல்லா இதுக்கும் போய் யாருக்காவது எந்த உதவி வேணும்னாலும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அவர் ஓகேவா அவர் ஒரு தடவை பூலோகத்துக்கு வராரு எப்போ வராருன்னா கலியுகம் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வராரு அதாவது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து ஐயாயிரம் வருஷம் முன்னாடி போங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாரத மாரிச்சி ஒரு தடவை கலியுகத்துக்கு வரலாம் கலியுக மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்னு சொல்லி வராரு அப்போது வரும்போது என்ன ஆகுது நான் பார்த்துட்டே போயிட்டே இருக்கார் தான் இருக்குது அங்கங்கே வந்து உங்களுக்கு கலியுகத்துடைய அந்த இன்ட்ரடக்ஷன் அறிமுகங்கள்லாம் அவருக்கு வந்து தெரியுது திருடங்க கொள்ளக்கூட்டத்துக்காரங்க இருக்காங்க அப்புறம் பெண்களுக்கு அநியாயம் பண்ணுற கணவன்மார்கள் இருக்காங்க கணவன்மார்களுக்கு அநியாயம் பண்ணுற பெண்களும் இருக்காங்க அம்மா அப்பாவை வந்து வயசான காலத்தில் பார்த்துக்காமல் நடு ரோட்டில் விடுற பசங்களை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து பசங்களையே சரியாக பார்த்துக்காத அம்மாவையும் பார்க்குறாரு அப்பாவையும் பார்க்குறாரு பெத்த குழந்தைங்களை சரியா பார்த்துக்காத அம்மா அப்பாவையும் பார்க்குறாரு அப்புறம் வந்து தன்னுடைய நண்பனுக்கே துரோகம் பண்ற ஒரு நண்பனையும் பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்காரு இருக்காரு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது என்னது கலியுகம் தான் இப்போ தான் ஆரம்பிக்குது இப்பதான் துவாபரயோகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சு ஒரு நூறு இரநூறு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ள வந்து எங்க பார்த்தாலும் ஒரே அநியாயமா இருக்கு ராஜா நீதியா இல்லை மக்களும் நியாயமா இல்லை ஆள் ஆளுக்கு இப்ப வியாபாரிங்கள்லாம் அதிகமான விலைக்கு வந்து எல்லாம் விற்றுட்ருக்காங்க மக்களை ஏமாத்துகிறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் ஏமாத்துக்காரங்க அப்புறம் அநியாயம் பண்ணுறவங்க துரோகம் பண்ணுறவங்க இப்படியே தெரிகிறாங்களே ஐயோ இப்படியே போனால் எப்படி இது கஷ்டம் இவங்களுக்கு எதாவது நம்ம பண்ணணுமேன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு போயிட்டு இருந்தால் ஒரு இடத்துல ஒரு ஒரு பெண்ணை பார்க்குறாரு அந்த பெண் ரொம்ப அழகாக அழகாக பட்டு வஸ்திரமெல்லாம் உடுத்திக்கிட்டு பட்டு சேலைலாம் கட்டிக்கிட்டு ஒரு இளம் பெண் வந்து நின்றுட்டுருக்கா நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகாக ஒரு பொண்ணு நின்று நின்றுட்டுருக்கா அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயது தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு பாலக்கி பாலக்கி அது ஒரு குழந்தை தான் சொல்லணும் பதினெட்டு வயசுனா அந்த பொண்ணு சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் அது ஒரு குழந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கு அந்த பொண்ணு நின்றுட்டு அழுதுட்டுருக்கு அழுகிறது மட்டும் இல்லை அவள் கையில் வந்து ஒரு விசிறி அந்த விசிறியை வச்சுக்கிட்டு யாருக்கோ இருக்காள் யாருக்கு விசிறான்னு அவர் அப்படியே பார்க்குறாரு பார்த்தா கீழே ரெண்டு வயசானவங்க படுத்துட்டுருக்காங்க ரெண்டு பேர் அவங்க வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்க ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்காங்க இவர் அப்படியே பார்த்துட்டு இவர் இவ வந்து அழுதுகிட்டே விசிறுருக்கான் அந்த ரெண்டு பேருக்கும் ஓஹோ இந்த பொண்ணோட தாத்தா தாத்தாங்க போட்றக்கு இல்லை பெரியப்பாங்க யாராவது போல் இருக்கு சாவர இருக்காங்க ஸோ இந்த பொண்ணு அழுதுட்ருக்கான் நம்ம போய் ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறார் போய் ஏம்மா நீ இவ்வளவு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இவ்வளோ இதாக இருக்க ஆனால் உன் கண்ணில் ஃபுல்லும் தண்ணி வழிஞ்சு கொட்டுதே இந்த வயசானவங்க ரெண்டு பேர் யாருமா அவன் தாத்தா அப்பாவா இல்லை உன் பெரியப்பாவா யாருமா ஏன் அழுதுட்டுருக்க பிறக்கிறவங்க எல்லோரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும் அதுதானே உலகம் நீயதி எல்லாருமே உலகத்துலேயே தங்கிட்டா பூலோ பூல பூமியிலே தங்கிட்டாங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கெலாம் இடம் இல்லாமல் போயிருமேம்மா ஸோ பிறக்கிற எல்லோரும் போய் தானே ஆகணும் அதுக்காக ஏமா அழுகிற மனதை திடப்படுத்திக்கோ அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து நாரதர் வந்து ஆறுதல் சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது எல்லா ரிஷிகளே நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய தாத்தா பெரியப்பா என் அப்பா கிடையாது இந்த ரெண்டு பேரும் என்னுடைய மகன்கள் என்னுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால்தான் நான் எழுதுகிட்ருக்கேன் நான் வந்து இவ்வளோ அம்மாவான நான் வந்து இளமையாக இருக்கேன் என்னுடைய மகன்களான இந்த ரெண்டு பேரும் இவ்வளோ வயோதிகர்களாக ஆகி சாகர நிலமையில படுத்துட்ருக்காங்க இவங்களை நான் எவ்வளோ எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாவும் அழுகுறா அப்போ நார்தற்குரிய ஆச்சரியமாகிடுது என்னம்மா சொல்கிற பதினெட்டு வயசான உனக்கு தொண்ணூறு வயசான வயசானவங்க எப்படிமோ உனக்கு மகன்களாக இருந்திருக்க முடியும் பிறக்கவே முடியும் அப்படின்னு சொன்னால் யார் என்ன விஷயம் சொல்லு உன்னை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி இல்லை ஏதோ ஒரு தேவதா மாதிரி இருக்க ஏதோ ஒரு கந்தர்வ ஸ்திரீ மாதிரி இருக்க நீ பார்க்குறதுக்கு நீ தேவலோக பெண்ணா இல்லை பூலோக பெண்ணா யார் நீ இப்போ அவருக்கு டவுட் வந்து கேட்குறாரு இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா நாரதரே உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் நாரதர்னு நான் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பேர் பக்தி நான் வந்து திராவிட தேசத்தில் பிறந்த திராவிட தேசத்தில் பிறந்தேன் கர்நாடகாவில் வளர்ந்தேன் மகாராஷ்டிரத்துக்கு வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வயசு வந்து அதாவது ஏறிட்டுருந்துச்சு அதாவது நான் வந்து வயசானவளாக ஆகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குஜராத்துக்கு வர்றப்போ ரொம்ப வயசாகி கீழே விழுந்துட்டேன் இந்த ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய மகன்களான ஞானம் வைராகியம் ஸோ பக்தியான நான் வந்து அம்மா இந்த ஞானமும் வைராகியமும் என்னுடைய பசங்கள் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இருந்தோம் ஆனால் குஜராத்துக்கு வந்து நாங்கள் மூணு பேருமே வ ரொம்ப வயசாகி எங்களால் நடக்க முடியாமல் கீழே விழுந்துட்டோம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் மூணு பேருமே இதுக்கு மதுராக்கு வந்தோம் மதுராக்கு வந்து யமுனா நதி தீரத்துக்கு வந்தோம் யமுனா நதியில் குளித்த உடனேயே நான் வந்து இளமையாயிட்டேன் பக்தியான அம்மாவான நான் என்னுடைய பழைய உருவத்துக்கு வந்துட்டேன் பதினெட்டு வயசு பெண் ஆயிட்டேன் இளமையாயிட்டேன் ஆனால் என்னுடைய புத்திரர்களான ஞானமோ வைராகியமோ அவங்களுக்கு அந்த அவங்களோட இளமை திரும்பியே வரலை அவங்களால எந்திரிக்க கூட முடியல எப்படி எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க ரொம்ப வயசானவங்களாக ஆயிட்டாங்க என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதனால தான் அழுதுட்ருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுதுட்ருக்கா நாரதர் விசித்திரமாக பார்க்குறாரு இப்படி எல்லாமா நடக்கும் பதினெட்டு வயசு பொண்ணுக்கு தொண்ணூறு வயசு வயசான த முதியவர்கள் வந்து மகன்களாமா இவ பேர் பக்தியாம் அவங்க பேர் ஞான வைராக்கியமாக திரவிட தேசத்தில் பிறந்தாங்களாம் கர்நாடகத்தில் வளர்ந்து மகாராஷ்டிரத்துக்கு வந்து குஜராத்துக்கு வர்றப்போ வயசாகி தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்களாம் பிருந்தாவனமுக்கு வர்றப்போ அதாவது மதுரா பிருந்தாவனம் அதாவது கிருஷ்ணன் ஓடியாடி இடம் பிருந்தாவனம் அங்கே வர்ற அங்கே யமுனா நதி தீரத்தில் குளித்த உடனே இந்த பக்தி மாத்திரம் வந்து அவளுக்கு இளமை திரும்பி வந்துருச்சு இந்த ஞானத்துக்கும் வைராகியத்துக்கும் இளமை திரும்பி வரலன்னு அவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா புரிஞ்சு போச்சு நாரதருக்கு சரிம்மா நான் வந்து இவங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவங்க கிட்டே போய் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ வேதங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாரு சொல்லி அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணுறாரு அவங்க மெதுவாக இப்படி கண்ணை திறந்து டபால் நகைன்னு மூடிடுறாங்க எகைன் கண்ணை மூடி தடால்னு கீழே விழுந்துறாங்க அவங்களால எந்திரிக்க முடியல நகரம் உள்ள கிட்டத்தட்ட ஐசியூவில் அட்மிட் பண்ணுற நிலமையில இருக்காங்க அந்த ரெண்டு வயசானவங்களும் இவரை யோசிக்கிறாரு அது என்ன நான் ராமாயணம் சொல்கிறேன் மகாபாரதம் சொல்கிறேன் நல்ல நல்ல வேத மந்திரங்கள்லாம் சொல்கிறேன் இவங்க என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசித்து பக்திமா நீ அழுகாத அழுகாத இருமா நான் வேணால் போய் யாரையாவது கேட்டு விசாரிச்சுட்டு வரேன் யாருக்காவது இது கண்டிப்பாக பதில் தெரிஞ்சுருக்கும் இவங்களை எப்படி எழுப்பலாம்னு நம்ம யோசிக்கலாம் இருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே நாடெல்லாம் சுற்றுறாரு உங்களுக்கு தெரியுமா ஞானமும் வைராகியமும் விழுந்து கிடக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்குறவங்களெல்லாம் கேட்குறாரு எப்படி எழுப்புறது எப்படி எழுப்புறதுன்னு எல்லாருமே ஓடியே போயிடுறாங்க ஐயோ நாதர் வராறு இவர் கேட்குற கேள்விக்கு பதிலே நம்மளுக்கு கிடையாது தெரியாது ஆளை விடுங்கடா சாமின்னு எல்லாம் ஓடி ஓடி போயிடுறாங்க அப்போ இவர் சோகமாக உட்காண்ட்ருக்கிறப்போ கங்கா நதி தீரத்துக்கிட்ட சனத்குமாரர்களை பார்க்குறாரு அதாவது அவரும் அவங்க அவரும் வந் அவங்களும் வந்து நாரதருடைய சகோதரர்கள் தான் பிரம்மதேவருடைய புத்திரர்கள் தான் அவங்களும் அப்போது அவங்க வந்து இதுக்கு வந்து விடை சொல்கிறாங்க நாரதா நீ ஒன்றும் கொலைப்படாத நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணு ஞானமும் வைராகியமும் எழுந்துருவாங்க நீ வந்து என்ன பண்ணு கங்கா நதி தீரத்தில் ஆனந்த தடாகம்னு இருக்குது அந்த ஆனந்த தடாகம்க்கு போய் ஸ்ரீமத் பாகவதம் ஒரு வாரம் சொல்லு நீயே சொல்லு நீ சொன்னால் அவங்க எழுந்துருவாங்க ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்படின்னா அமிர்தம் மாதிரி அதாவது வயசானவங்களை வந்து இளமையாக்கிடும் அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல் அது கதைகள்லாம் இருக்குது நீ பாகவதம் ஒரு வாரம் சொல்லு சப்தாகம் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க மாதிரி நாரதர் என்ன பண்ணுறாரு உடனே வந்து நிறைய ரிஷிங்க முனிங்க பிராமணங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கங்கா நதி தீரத்தில் ஆனந்த தடாகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ஏழு நாள் அவரே சொல்கிறாருங்க பாருங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை உட்காந்து பாகவதம் சொல்கிறாராமா ஒரு வாரம் அது முடிகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடி வராங்க அது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு இளம் பெண் ஒருத்தி அதுக்கப்புறம் இளம் வாலிபர்கள் ரெண்டு பேர் இந்த மூணு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடி வராங்களாம் இவருக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க காலில் விழுந்து அப்போ நாரதர் கேட்குறார் யார் நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு அப்போது அந்த பெண் சொல்கிறான் நாரதரை என்னை மறந்துட்டிங்களா நான் தான் அந்த பக்தி இவங்க ரெண்டு பேரும் என்னோடய பசங்க ஞான வைராகியம் ரெண்டு பேருக்கும் இளம திரும்பி வந்துருச்சு பாருங்கள் கங்கா நதி தீரத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறா சொன்னால் யமுனா நதி தீரத்தில் கீழே விழுந்து கிடந்த அதாவது ஐசியூவில் அட்மிட் பண்ணுற லெவலுக்கு விழுந்து கிடந்த ஞானமும் வைராகியமும் தொண்ணூறு வயசு வயசானவங்க மாதிரி கிடந்தவங்க இப்போது பதினெட்டு வயசு அல்லது பதினஞ்சு வயசு சின்ன பசங்களாகி வந்துட்டாங்களாம் அதுவும் என்ன யமுனா நதி தீரத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க இப்போ அந்த காலம் இந்த காலம் மாதிரி கேபு ட்ரெயின்லாம் கிடையாது ஸோ அவங்க அங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டு ஓடி வந்திருக்காங்கன்னா அப்போது அவங்க இளமையெல்லாம் திரும்பிடுச்சு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்கள் நாதருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அவங்கள வந்து வாழ்த்தி அனுப்பிச்சி வைக்கிறாரு இன்னும் சொல்கிறாரு இந்த பக்தி ஞானம் வைராகியம் இந்த மூணு பேருமே ஸ்ரீமத் பாகவதம் எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய மனசுலேயே இந்த பக்தி ஞான வைராகியம் மூணுமே இருந்து எப்பவும் இளமையாகவே இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க பாருங்கள் நம்ம கூட நம்மளுக்குள்ளேயும் பக்தி வந்து எல்லாருக்குமே இருக்குது பக்தி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சுவாமி கோவிலை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளும் பண்ணுவோம் ஒரு பண்டிகை நாள்னா பூஜை பண்ணுறது இதெல்லாம் நம்மளும் பண்ணுறோம் ஸோ பக்தி நம்மக்கிட்ட இருக்குது பட் ஞானமும் வைராகியமும் வேணும் ஞானம்னா என்ன கடவுளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது கடவுள்னா யார் அவனுடைய குணங்கள் என்ன ஹரிசர்வோத்தமா ஹரி நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஹரிசர்வோத்தமான என்ன அர்த்தம் சர்வோ சர்வ உத்தமன் எல்லா குணங்கள்லேயும் உத்தமமானவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அது என்னென்ன குணங்கள் ஏன் அவன் உத்தமன் எப்படி அவன் உத்தமனானான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது தாங்க ஞானம் இது மட்டுமே இல்லைங்க தாரத்தம்மன் ஞானம்னு ஒன்று இருக்குது தாரதமிய ஞானம்னா கடவுளை தவிர மற்ற எல்லாருமே அவனுடைய சேவகர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அடுத்த வகையான ஞானம் இப்போது சர்வோத்தமானா நாராயணன் தான் சர்வோத்தமன் அவனுக்கு அடுத்தது வர மகாலட்சுமியிலருந்து பிரம்மாதி தேவதைகள் இந்திராதி தேவதைகள் எல்லாருமே நாராயணனுடைய சேவகர்கள் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வணங்கணும் தேவதைகளை இப்போ பாருங்கள் நான் கணேஷ் சதுர்த்தி எங்கள் வீட்டு விநாயகர் முன்னாடி தான் இந்த பாகவதம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டு விநாயகர் பூஜைக்கு இருக்கிறவர் ஸோ இந்த விநாயகரை நம்ம எப்படி பூஜை பண்ணணும் தாரதமியப்படி அப்படின்னா இந்த விநாயகருக்குள்ளே அந்தரியாமையாக பார்வதி ருத்ரன் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா அந்த பார்வதி ருத்ரனுக்குள்ளே அந்தரியாமையாக பாரதி ரமணா அதாவது தேவரும் பாரதியும் இருக்காங்க அவங்களுக்குள்ள அந்தரியாமியா லக்ஷ்மி நாராயணன் இருக்கான் இப்படி நினச்சி நம்ம வழிபடுறது தாங்க தாரதமிய ஞானம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முக்திக்கு போறதுக்கு எல்லாரும் ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்லாம் நம்ம பேசவே கூடாது அப்படி நினைக்கவும் கூடாது அப்படி அப்படி பேசினாலே நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த கணேசனுக்குள்ளே இந்த விநாயகருக்குள்ளே அந்தர்யாமியா பாரதி ரமண முக்கிய பிராண அந்தர்கத ஸ்ரீ லக்ஷ்மி விஸ்வம்பரமூர்த்தியே நமகான்னு சொல்லி நம்மளை விநாயகரை நம்ம கும்பிடணும் அண்ட் இந்த விநாயகர் வந்து ஆகாஷத்துக்கு அபிமான தேவதை ஆகாஷம் நம்ம மேலே ஸ்கை பார்க்குறோம் இல்லையா ஆகாயம் அந்த ஆகாயத்துக்கு அபிமான தேவதை சாட்சியாக இருக்கிறாராம் நம்மளுடைய நம்ம பண்ணுற வேலைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிற ஒரு தேவதை இந்த விநாயகர் நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுப்பார் நம்மளுக்குள்ள நல்ல ஞானம் கொடுப்பாரு ஹரியை பார்க்குற அந்த வழியையும் நம்மளுக்கு காட்டுவார் இப்படி சொல்லி நம்ம விநாயகரை வந்து வழிபடணுமே ஒழிய விநாயகரையே நீதான் சாமி நீ தான் நம்ம வழிபட்டோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வந்து விஷயம் இது தான் வந்து ஞானம் ஸோ இந்த பக்தியும் ஞானமும் சேர்ந்து வைராக்கியத்துக்கு வந்து வழி பண்ணும் வைராக்கியம்னா இப்போ இருக்கிற இந்த சம்சார விஷயங்கள்லாம் விரக்தி வந்து கடவுள்தான் சாஸ்வத்தம் கடவுள் தான் எப்போவுமே நிலையானவன்னு புரிஞ்சு அவன்கிட்ட பக்தி தான் வந்து வைராகியம் ஸோ இந்த ஞான பக்தி வைராகியம் இந்த மூணுமே நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பாகவதம் படிக்கணும் கேட்கணும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நமக்கு நான் கதை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கேட்டதாக படித்ததை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் அந்த ஞானபக்தி வைராக்கியமெல்லாம் வரும் அவங்களும் வந்து அவங்க லைஃப்பில் வந்து நல்லா வாழ்வாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹரி ஸ்ரீமத் பாகவதம் உடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லெட்டர் ஜேயான்னு முடியறனால இந்த பாகவத படித்தாலும் கேட்டாலும் நம்ம நாலு பேருக்கு சொன்னாலும் அந்த புக்குக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணினாலும் ஜெயம் மங்களம் நம்ம குடும்பத்துக்கே மங்களமாகும் இதில் வந்து சந்தேகமே கிடையாது இன்னும் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பதினெட்டு வயசு பொண்ணுக்கு தொண்ணூறு வயசு வயசானவங்க இந்த கதை அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டு வந்து அவங்க அவங்க இளமைக்கு திரும்பினாங்கன்னு இந்த விஷயம் இந்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வர முதல் கதைங்க இது ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நம் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுங்க ஓகேவா அப்போது அவங்களுக்கும் நல்லது அவங்க லைஃப்லாம் எல்லாமே நல்லதே நடக்கும் ஓகே அகெயின் நம் அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமாஸ்து